அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்ப டிசிஎஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது அனைத்துமே பாத்தீங்கன்னா செய்திகளின் அடிப்படையிலேயோ பியூர் டெக்னிக்கல் பேஸ்டே பார்க்காம ரேஞ்ச் வித் ஆப்ஷன்ஸ் பேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு ஒரு பயிற்சியை பார்க்க போறோம். இது எதுவுமே நம்ம பரிந்துரை வழங்குவது இல்லை. இப்போ செப்டம்பர் 11 தேதியோட மூமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். செப்டம்பர் 10 பார்த்தீங்கன்னா 2331 க்ளோஸ் ஆயிருந்தது மார்க்கெட், அதாவது டிசிஎஸ். செப்டம்பர் 11 காலை 9:15 ஓப்பன் பார்த்தீங்கன்னா 2330, ஹை பார்த்தீங்கன்னா 2383, லோ பார்த்தீங்கன்னா 2330 ரூபா, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2374 கொடுத்துருக்காங்க. அப்ப செப்டம்பர் 10 தேதியோட ரேஞ்ச் பாருங்க, 2348 டு 2324 போது கிட்டத்தட்ட 24 ரூபா ரேஞ்ச். சோ 11 தேதியோட ரேஞ்ச் பாருங்க, கிட்டத்தட்ட 53 ரூபா. சோ ரேஞ்ச் பிரேக் அவுட் இங்க இருந்திருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் திங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹையஸ்ட் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம், 2390 டு 2283. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 107 ரூபா பக்கம் வந்துட்டு மூவ்மெண்ட் இருந்திருக்கு ஹைக்கு லோக்கும். பெஸ்ட் க்ளோசிங் பட்ட 2374, லோயஸ்ட் க்ளோசிங் 2327. ஸோ இது நம்மளுக்கு சப்போர்ட்டா அமைஞ்சிரும் 2327ங்கிறது. அதே போல லாஸ்ட் வீக்கோட ஹையை தாண்டி இருக்கா இந்த வீக் அப்படிங்கறது கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா 2324 இதோட பெஸ்ட் ஹையா இருந்திருக்கு. அதற்கு லோயஸ்ட்ல பாருங்க 2228, இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பட்டாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 95 ரூபா தான் இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலதான் இந்த வீக்கோட க்ளோசிங் இருந்திருக்கு. நல்லா அந்த இந்த ஹைக்கும் இந்த ஹைக்குள்ள டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ரூபா. அதே மாதிரி பெஸ்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2299 ரூபா, லோயஸ்ட் க்ளோசிங் 2246 ரூபா. ஸோ நம்மளுக்கு வந்து பெஸ்ட் க்ளோசிங் தான் இங்க இருந்திருக்கு டிசிஎஸ். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 24 to ஆகஸ்ட் 28 ஹையஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா 2287, லோயஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா 2216. இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்குள்ளதான் இருந்திருக்கும். இதுல பெஸ்ட் க்ளோசிங் 2253, லோயஸ்ட் க்ளோசிங் 2238. அதே மாதிரி ஆகஸ்ட் 17 to ஆகஸ்ட் 21 உங்களுக்கு பெஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா 2289, லோயஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா 2238. ஸோ கிட்டத்தட்ட இது 50 ரூபா மூமெண்ட் தான் இருந்திருக்கு. பெஸ்ட் க்ளோசிங் 2269, லோயஸ்ட் க்ளோசிங் 2248. ஸோ இந்த மூணு வீக்கோட ஹைக்கு மேலதான் இப்போ க்ளோஸ் ஆனதுனால ஒரு அப்வேர்டு மூமெண்ட் இருக்கலாம். 2300க்கு கீழே வந்தா தான் இப்போ செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். டிசிஎஸ் நோட் பண்றவங்க பார்த்துக்கோங்க, ட்ரேட் பண்றவங்க. அதே மாதிரி டிசிஎஸ் பாருங்க, செப்டம்பர் கான்ட்ராக்டோட உங்களுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2372, அதுக்கடுத்தது அக்டோபரோட ப்ரீமியம் 2371, நவம்பரோட ப்ரீமியம் 2379. ஸோ நவம்பர் செப்டம்பர் டு அக்டோபர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி காமிக்குது, ஆனா அதற்கும் நவம்பரோட கான்ட்ராக்டோட ப்ரீமியம் அதிகமா இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டிசிஎஸ் பாத்தீங்கன்னா 2300 to 2400 அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு. 2400 கடந்தால் 2500 மட்டும் போகலாம். அதுக்கு இமீடியட்டா வந்து 2380, 2360, 2440, 2420, 2340. ஸோ 2340 to 340 கால் அண்டு இதாக இருக்கனால சந்தை வந்து 2340ங்கிறது ஒரு சப்போர்ட்டை எடுத்துட்டு 2400 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கலாம். 2400 பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து டிசிஎஸ் மேலே போறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். இது நோட் பண்ணி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத பாருங்க. இது வந்துட்டு இன்ட்ராடே டெய்லி சார்ட்டு. டெய்லி சார்ட்ல பாருங்க டிசிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்க எல்லாமே சின்ன சின்ன கேண்டில்ஸ் இங்க எல்லாமே பாருங்க. அது எதுவுமே இந்த ஹையில நிக்க கிடையாது, இதுவுமே இந்த ஹையில நிக்கல. இது இந்த கேண்டில் வந்து ரொம்ப ஷார்ட் கேண்டிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணாலே இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் இருந்ததுன்னா டிசிஎஸ் நல்லா போறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாலும் பெஸ்ட் க்ளோசிங், ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணல. நேற்று இவ்வளோ பெரிய கேண்டில் அமைஞ்சோம், ஏன் இந்த ஹையை பிரேக் பண்ணலங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இந்த சின்ன ஷார்ட்டுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இமீடியட்டா இந்த ஹையை பிரேக் பண்ணுமா, இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல நீங்க பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. இது வீக்லி கேண்டில், ஆனா இருக்கிற எல்லா வீக்கோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆனதுனால டெய்லியில வேணா ஒரு சின்ன ஒரு கவலைக்கிடம் இருக்கலாம். இருந்தாலும் இது வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட எல்லா க்ளோசிங்க்கு மேல நடந்ததுனால ஒரு புல்லிஸ்ல தான் இப்ப இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இது மந்த்லி, இது மந்த்லி லாஸ்ட் மந்தோட ஹைக்கு மேலேயும் இப்ப க்ளோசிங் கிடைச்சதுனால
டிசிஎஸ் வந்துட்டு இப்போ பையிங்ல இருக்கிறக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ 2400 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது டிசிஎஸ்ல ஒருத்தவங்க செய்யறவங்க ஜாக்கிரதையா ட்ரேட் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.